இது வரைக்கும் நம்ம சேனல்ல போட்ட எந்த வீடியோக்குமே நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணதில்லை. நம்ம அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய டிஎஸ்எல்ஆர் இருக்கக்கூடிய இன்பில்ட் மைக்கை வச்சு தான் நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதனால என்னவோ தெரியல, பட் நம்ம வீடியோவில் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க பார்த்துன்னு சொல்லி சில சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே நம்ம சேனலில் ஒரு மினிமம் பட்ஜெட் 1000 ருபீஸில் ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். அது என்ன மைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கையில் வச்சிருக்கக்கூடிய போயா M1 இந்த மாடல் மைக்கு தான் நம்ம சேனலுக்காக மினிமம் 1000 ருபீஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மைக்கோட அன்பாக்சிங், இந்த மைக் எப்படி வேலை செய்யுது, எப்படி யூஸ் பண்ணணும், ரெண்டுக்குள்ள சவுண்டுக்குள்ள வித்தியாசங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய இந்த போயா மைக் வந்து ஒரிஜினல் மைக்கு தானா இல்லை காப்பி ப்ராடக்டாங்கிறத செக் பண்ணுறதுக்கு அவங்க அபிஷியல் வெப்சைட்லேயே சின்ன வழிமுறைகள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நான் ராஜசேகர், டெக் மாஸ்டர்லேருந்து. ரெண்டே வார்த்தையில் இந்த மைக்ரோஃபோன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பர் சவுண்ட் ஃபார் ப்ரெசன்டேஷன் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் சொல்லி, அது போக எங்கெல்லாம் இந்த மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணலாங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஃபோனாக இருக்கலாம், டேபாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், கேமராவாக இருக்கலாம், வாய்ஸ் ரெக்கார்டிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இந்த மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதோடய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சிங்கிள் லெதர் பவுச் தான் இருக்குது. இந்த பவுச்லாம் மொத்தம் எல்லாமே கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதுவாக உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது போக பாக்ஸ்க்குள்ளே ஒரு போயா மைக்கோட மேனுவல் இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. ஐ திங்க் இந்த லெதர் பவுச்சுக்குள்ளே தான் மைக் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறோம். பார்ப்போம். ஜஸ்ட் சொன்ன மாதிரி லெதர் பவுச்சுக்குள்ள தான் மைக் இருக்குது. இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த மைக் வந்து 20 மீட்டர் வரைக்கும் ஒயர் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் பெரிய பண்டிலாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பண்டிலாக இருக்குது. 20 மீட்டர் வரைக்கும் ஒயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வச்சுருவோம். திரும்ப சின்ன கேரி பேக் மாதிரி சின்ன ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் பேக். அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே சின்ன பேக் ஒன்று. இந்த சின்ன கவரில் பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபோம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த மைக்குக்குள்ளே மேலே மாட்டுற மாதிரி. அது போக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளிப் ஒன்று, நல்ல குவாலிட்டியான கிளிப் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அந்த மைக் எங்கே ப்ளேஸ் பண்ண நினைக்கிறோமோ, காலர்லையா இல்லை எங்கே நீங்கள் ஃபிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மைக்கை ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் அந்த சின்ன கவருக்குள்ளே இருக்குது. இன்னொரு கவர் இருக்குது, அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுபோக ஒரு பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பின்னை நீங்கள் முன்னாடி நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். இது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆம்பில் வந்து மைக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த பெரிய பெரிய ஆம்ப் வச்சுருப்பாங்களே பெரிய பெரிய மைக், அந்த கோயில் திருவிழா இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவாங்களே மைக்கு, அந்த மைக்கை ஃபிட் பண்ணக்கூடிய பின் தான் இது. ஒருவேளை இந்த அந்த இடங்களில் நீங்கள் இந்த மைக்கை யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அந்த ஆம்பு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பின்னை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தோம்னா பாக்ஸு, பாக்ஸுக்குள்ளே ஒரு லெதர் பவுச்சு, பவுச்சுக்குள்ளே 20 மீட்டர் கூடிய ஒரு மைக், போயா மைக்கு. அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாய்ஸ் ரிடக்ஷனுக்காக ஒரு ஃபோம் ஒன்று கொடுத்துருக்காங்க மைக்கில் மாட்டுறதுக்கு. ஒரு எல்ஆர் பேட்டரி, 14 பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஆடியோ ஜாக், அதாவது பெரிய பெரிய ஆம்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆடியோ ஜாக் ஒன்று. அது போக மைக் ஹோல்டர் ஒன்று. இப்போ நீங்கள் தேவைன்னா பின் பண்ணுற மாதிரி, நீங்கள் காலர்லேயே எங்கேயோ பின் பண்ணுற மாதிரி ஒரு பின் ஒன்று இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம போயா மைக்கோட பின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 ஆடியோ ஜாக் மைக் தான் கொடுத்துருக்காங்க. இது அந்த இடங்களில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். வேறு நீங்கள் வேற எங்கேயும் அதை ப்ளேஸ் பண்ண நினச்சிங்கன்னா அது அந்த எந்த டைப்பான நீங்கள் ஆடியோ ஜாக் அதுக்கு யூஸ் ஆகுமோ அந்த ஆடியோ ஜாக்கை நீங்கள் 3.5 இது கூட பின் பண்ணி இந்த மைக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் தான் மைக்கு, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மைக்குக்கு தான் நம்ம வாய்ஸ் ரிடக்ஷனுக்காக இந்த ஃபோம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபோம் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம்ங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், பட் கிழிச்சிடாமல் பேஸ் பண்ணிக்கோங்க. ஃபோமை கிழிச்சிடாதீங்க, பேஸ் பண்ணிக்கோங்க. மைக்கில் தான் பேஸ் பண்ணிட்டு போதும். இந்த மைக்கில் அந்த ஃபோம் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன நாய்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணும். இந்த மைக்கில் இந்த கிளிப்பு வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த கிளிப்பு வந்து மைக்கு கீழே ஒரு சின்ன ஹோல் மார்க் இருக்கு இல்லையா, இதில் பேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும்.
இந்த மைக் பின் மாதிரி ஆயிரும். இந்த பின்னை வந்து நீங்கள் எங்கே பிளேஸ் பண்ணுமோ, சட்டை காலராக இருக்கலாம், இல்லை சப்போஸ் நீங்கள் எங்கே ஃபிட் பண்ண நினச்சாலும் இந்த மைக் வந்து இந்த பின் மூலம் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், பேசுகிற இடங்களில் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த போயா M1 மைக்கை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டென்சர் மாடல். இதுக்கு வந்து நீங்கள் DSLR யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பேட்டரி யூஸ் பண்ணி ஆகணும், இந்த இடத்துல நீங்கள் பேட்டரி பேஸ் பண்ணி ஆகணும். இதிலே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேமராஸும் சரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சரி. அதே நேரம் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது மைக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டரி யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரம் நீங்கள் ஒரு DSLR யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் பேட்டரி இன்சர்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு தான் அந்த பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது அந்த பேட்டரி எதில் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இதை இதில் ரிமூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹோல்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கலண்டரும் ஒரு பாட்டும் வந்து கலரும். இந்த பிளேஸில் தான் இந்த பேட்டரி நீங்கள் உள்ளே போடணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரி நான் இன்சர்ட் பண்ணிட்டேன், எப்படி ரிமூவ் பண்ணிங்களோ அப்படியே ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மைக் வந்து DSLR-ல ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அதே நேரம் ஸ்மார்ட் ஃபோன்னால் நீங்கள் பேட்டரி இல்லாமலே யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நானே எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் அன்பாக்சிங் வரைக்கும் நான் போடுறது எல்லாமே அந்த DSLR-ல உள்ள வாய்ஸ் ரெக்கார்டிங் தான். பட் இப்போ தான் புதுசாக மைக் மாட்டிருக்கேன் பார்த்துருக்கலாம். அந்த முன்னாடி உள்ள வாய்ஸையும் இப்போ உள்ள வாய்ஸையும் நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க எது பெஸ்ட்டாக இருக்குன்னு. ஐ திங்க் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கும் சின்ன ஃபீல் இருக்குது. அடுத்தா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இந்த போயா ப்ராடக்ட்டுங்கிறது ஒரிஜினல் தானா இல்லை காப்பி ப்ராடக்டானு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ராச் கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 16 digit நீங்கள் ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா ஒரு 16 digit ஒரு நம்பர் ஒன்று டிஸ்பிளே ஆகுது. இந்த நம்பரை என்னோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரிஜினல் தானா இல்லை காப்பி ப்ராடக்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். நம்ம வாங்கியிருக்கக்கூடிய மைக் வந்து போயா மைக் வந்து ஒரிஜினல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் போயா மைக் வெரிஃபைன்னு அடிச்சுக்காங்க. ஃபஸ்ட்டில் இங்கே உங்களுக்கு வரும் போயாவோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் செக்யூரிட்டி கோடுன்னு சொல்லி. இதில் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய அந்த மைக்கோட 16 digit ஸ்க்ராச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 16 digit கோடை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி குறி பண்ணினாலே உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கியிருக்க ப்ராடக்ட் ஒரிஜினலாக காப்பினு சொல்லிடும். நான் ஆல்ரெடி 2 மட்டும் ட்ரை பண்ணிட்டேன், 2 ஆட்ரு 3 ஆட்ரு ட்ரை பண்ணனால அதை நீங்கள் 2 மட்டும் ட்ரை பண்ணிட்டு அதை சொல்லிருச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஓகே நீங்கள் வாங்கிற ப்ராடக்ட் ஒரிஜினலாக சொல்லியும் காமிச்சு கொடுத்துருச்சு. பட் நான் வேணால் உங்களுக்கு அந்த 16 digit கோடை வந்து உங்களுக்கு என்ட்ரு பண்ணி காட்டுறேன். அந்த 16 digit கோடுமே மல்டி கலர்ஸில் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது மல்டி கலரில் நீ என்ன கலரில் இங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த கலரில் அங்கே டிஸ்பிளே ஆகும். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணனால எனக்கு வரல. இதை பார்த்தீங்களா, நீங்கள் 4 times செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு சொல்லிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி அதோடய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் சொல்லி காமிச்சு கொடுத்துரும். அப்படி இல்லைனாலும் என்ன ஃபீட்பேக்கோ அந்த ஃபீட்பேக் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த போயா மைக்கோட ஒரு அன்பாக்சிங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் நம்புகிறோம். ஏன்னா புதுசாக மைக்கை தான் வாங்கணும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது, ஆடியோக்காக தனியாக ட்ரை பண்ணி பார்க்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நிறைய குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்க வரைக்கும் நான் ராஜசேகர் டெக்மாஸ்லேருந்து.